தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு, அதாவது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் விருது வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக 21-22 ஆண்டுக்கான விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சி கடந்த மாதம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் நடைபெற்ற தென்மண்டல மாநாட்டில், தொழிலுக்கு தோல் கொடுப்போம் என்கிற மாநாட்டில் மாநில அளவில் 5 பேருக்கு நம்முடைய முதல்வருடைய திருக்கரத்தாலும், அதேபோல் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய வங்கிகளுக்கு 3 பேருக்கும் அவருடைய திருக்கரத்தால் விருதுகள் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் இருக்கிற சிறந்த தொழில் முனைவர்கள் இன்றைக்கு நேரடியாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு, இன்றைக்கு அவர்களெல்லாம் அரசின் சார்பில் மாவட்ட அளவில் சிறந்த முறையில் பணியாற்றிய அந்த நிறுவனங்களுக்கு இன்றைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இது தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நம்முடைய அரசு தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஆக சிறந்த முறையில் தொழில் முனைவர்கள் பணியாற்றி இந்த விருதுகளை தொடர்ந்து பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வேற இப்போ இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வச்சுருக்கு, டைம் கொடுத்துருந்தீங்க? அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும், அதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்கு, அரசு செயலாளர் கமிஷனர் இப்படி ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க வந்து அவங்களை நேரடியாக அழைத்து வந்து நேரடியாக நேர்முகத் தேர்வு நடத்தி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து தான் அந்த விருதுகள்லாம் வாங்குவாங்க. முதல்வர் முதல்வர் அவர்கள் நேரடியாக வங்கியாளர்களை அழைத்து நேரடியாக பேசியிருக்கிறார். நம்முடைய துறையின் சார்பிலும் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற வங்கியாளர்கள் அழைத்து பேசி இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கெல்லாம் தட்டு தடுமாற்றம் இல்லாமல் அந்த வங்கி அந்த பணம் கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் தாய்க்கு வங்கி நம்ம துறையின் சார்பில் இயங்குகிற அந்த வங்கியில் 75% மேலே அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் கடன் வழங்கணும்னு சொல்லி உத்தரவுப்பட்டு வேகமாக இன்றைக்கு அந்த கடன் வழங்குகிற நிகழ்ச்சியில் கண்ணுக்கு அர்த்தமாக இருந்து நம்முடைய துறை பணியாற்றி கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டங்களில் வந்து இந்த ஸ்டார்ட் அப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஐடிஐ மூலமாக ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். கிறிஸ்டன் காலேஜில் கூட 2 மாதத்துக்கு முன்ன பெரிய நிகழ்ச்சி நடத்தினோம். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ சிஐடி குண்டத்தூர் பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் கூட இப்போ 1 மாதத்துக்கு முன்னே நடத்துனாங்க. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இன்றைக்கி எல்லா மாவட்டத்தில் இருக்கிற இந்த இது போன்ற பொறியியல் கல்லூரிகளெலாம் புதுசாக தொழில் முனையக்கூடிய அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது துறையின் சார்பில். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சிறந்த முறையில் இந்த புது கண்டுபிடிப்புகளை செய்கிற அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அரசும் துறையின் சார்பில் அவங்களாம் பண உதவியெல்லாம் கூட பரிசு கொடுக்குறோம். இது இப்போ நம்ம இந்த ஆட்சி நம்ம முதல்வருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக இன்றைக்கு தொழில் முனைவர்களை புது கண்டுபிடிப்பாளர்களை ஊக்கப்படுத்திட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா புரியல. ஏங்க துறையின் சார்பில் எனக்கு தெரியல, துறையின் சார்பில் கேள்வி கேட்கறத விட்டு அடிச்சிருக்காது என்னன்னு தெரியல, அதுதான் விவகாரம் தெரியல எனக்கு. நாங்கள் நேரம் இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுலாம் ஆய்வு பண்ணிட்டு நேரம் இங்கே வரோம், என்ன கதைன்னு தெரியல. போய் சார்ந்த கேள்வி கேளுங்க,
இதெல்லாம் நாங்கள் பொது கொடுத்த வச்சுக்கிறோம். அதெல்லாம் இருப்பா 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 முருங்கைக்கு கரூர்ல வந்து முருங்கைக்கு வந்து தொழில் பூங்கா அமைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இப்பதான் போன மாசம் தான் அது எங்க கிட்ட டைப் பண்ணாங்க. ஆக அந்த வேளாண்மை சார்ந்த இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் இருக்கிற அந்த அந்த தொழில் சம்பந்தமான அந்த தொழில் முனைவர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கும் அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் கிடைக்குமோ அதை நிச்சயமாக நான் வழங்கி அதை ஊக்கப்படுத்துவோம். வேளாண்மை துறை கேள்வி கரும்பு வந்து தொழில் தொடங்கிறதுக்கு யார் வந்தாலும் மாவட்ட அளவில் வந்து எங்களுக்கு அலுவலகம் இருக்கு. இல்லை தொழில் தொடங்கிறதுக்கு யார் வந்தாலும் மாவட்ட தொழில் மையம் இருக்குது. எல்லா மாவட்டத்துலேயும் இருக்காங்க. இப்போ ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் யார் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு நேராக கூப்பிட்டு வச்சு பேசி எந்த மாதிரி தொழில் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும், அது அவங்க நல்ல புத்திசாலித்தனமாக செய்கிறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுலேருந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து கடன் வாங்கி தந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து அந்த மாவட்ட தொழில் மையம் இன்றைக்கி மிக சிறப்பாக பண்ணிருக்கிறது. இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்ற கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் இதுவரை 13,000 மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு 1,000,000,000 ரூபாயை கடனாகவும் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே மானியமாக வழங்கி இன்றைக்கு புதிய தொழில் முன்னோர்களை உருவாக்கியிருக்கிற அரசு தான் நம்முடைய முதல்வர் அரசு என்பது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லுமா போகலாம் சார். யார் தொழில் அதுக்குன்னு தனித்தனியாக வந்து இப்போ பூம்புகார் இருக்கு, தொழில் புனைவர் அதாவது மைக்ரோ கிளஸ்டர் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன தொழில் நடத்துறதுக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அதை செய்து தருவதற்கு நம்முடைய துறை தயாராக இருக்கிறது. அதை வந்து நாங்கள் வேகமாக பண்ணி முதல்வருடைய அதாவது எண்ணம் என்னன்னா அதிக அளவில் தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும், அதிக அளவில் அதன் மூலமாக ஏழைகள் தொழில் பெற வேண்டும், தொழிலாளர் அவங்களாம் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்று இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக இன்றைக்கு வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.